வணக்கம். ராமே ஆண்டாளும் ராவணே ஆண்டாளுன்ற படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ராமே ஆண்டாளும் ராவணே ஆண்டாளுன்ற படத்தை இயக்குனர் பரசுராம் இயக்கியிருக்காரு. நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா பட தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. படத்திற்கு ஹிதேஷ்ன்றவர் இசையமைச்சிருக்காரு. படத்தில் புதுமுக நடிகர் மிதுன் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நடிகைகளாக ரம்யா பாண்டியன் மற்றும் வாணி போஜன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, படத்தோட நாயகனும் நாயகியும் இரண்டு மாடுகளை வளர்க்குறாங்க. அந்த மாடுகள் திருடு போயிடுது. அந்த மாடுகளை கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாடுகளை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கதை. அந்த மாடை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, அதில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு படத்தோட இயக்குனர். படத்தில் இருக்கிற வசனங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சில வசனங்கள் தற்போதைய காலத்திற்கும் அரசியலுக்கும் ஏற்றது போல இருக்கும். படத்தில் கதாநாயகனோட நண்பனாக வர்ற கேரக்டர் எல்லாரோட மனசுலையும் நிற்கிறாரு. அப்பத்தாவா நடிச்சிருக்கிற அந்த பாட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மதுரை தேனி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற பேச்சு வழக்கு படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. கிராமத்து பொண்ணா ரம்யா பாண்டியனோட நடிப்பு சிறப்பாக இருந்துச்சு. அரசியல் கட்சிகளை கலாய்க்கிற விதமாகவும், பிரச்சனை வரும்போது எப்படி அரசியல் கட்சிகள் பிரச்சனைக்கு சம்பந்தமானவர்கள்ட்ட நெருங்கி பழகுவாங்க, உதவி செய்வது போல நடிப்பாங்கன்னு படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தில் சீமான் கேரக்டரில் ஒருத்தவர் வர்றாரு. அவர் சீமான் பேசுகிற மாதிரியே பேசி ரசிகர்களை சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அந்த சீன் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. படத்தில் நியூஸ் ரிப்போர்ட்டராக வாணி போஜன் வர்றாங்க. காணாமல் போன மாடை கண்டுபிடிக்க ஹீரோவுக்கு உதவி செய்கிறதுக்காக வர்றாங்க. மாடை கண்டுபிடிக்க வந்தவங்க அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருக்கிற அந்த ஊரோட நிலையை பார்த்துட்டு, அதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த மக்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் பெற்றுத்தர்றாங்க. இந்த படம் மாடுகளை மையப்படுத்தி அந்த ஊரில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை எப்படி ஹீரோ ஹீரோயின் மற்றும் நியூஸ் ரிப்போர்ட்டராக வர்ற வாணி போஜன் சரி செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு படத்தோட இயக்குனர். இந்த படம் செப்டம்பர் 24 ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த படம், உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைவ் ஆன் ஹெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.